கடவுளே கல்லா நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஓம் ஓம் ஹலோ சுமித்தனா, இங்க எங்க கடையில தான் ஃபீல்டிங் வேலை போயிட்டு ஐயோ கடவுளே இல்லை சுமித்தண்ணா, அது ஒன்றும் வேற இல்லை. அதை ஏன் கேட்குறீங்க? இப்படியே எல்லாம் அவசரம், 1 மந்தில் தாரன், 1 வீக்கில் தாரன், 1 ஹவரில் தாரன், இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு கொடுத்ததுலையே ஒரு காசும் வேற இல்லை. அதான் நானே சரியான ஸ்ட்ரகிளில் மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறேன். கொடுத்தது ஒன்றும் வேற இல்லை சுமித்தண்ணா. இந்த காண்டி காண்டி வருது கனகாலத்துக்கு பிறகு சொல்லி கொண்டிருக்க வருது. ஆ சுமன், கனகாலாஜி ஒரே வேலையாகுமா? ஓம் சார். அடே என்ன ஞாபகம் இருக்கோ? அடே உன்னை எப்படி நான் மறக்கிற? நீ என்ன வாழ்க்கையில் ஒரு ஒரு ஒளி வட்டமா ஒரு காலத்தில் நீ இருந்த. நீ நான் நீ இருக்கியோ? ஏ போன் தான் கேக்குறேன், ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி. ஓம் சிமித்தனா, அதுதான் வேண்டவங்க ஒருத்தரும் திருப்பி தரவும் இல்லை. ஆனா காசு வாங்கினாங்களோ கெத்தாத்தான் வாங்கிட்டு. அடே என்னட்டையும் தெரியும், 2-3 காசு வாங்கின தெரியும். போன் அடின்னு அடிச்சு அவங்க கடைசியா போன் நம்பரே மாத்தி போட்டு ஓடிச்சாங்கடா. அந்த போன காசு இன்னும் பெற இல்ல, கொடுத்த காசு 1% காசும் பெற இல்லை எனக்கு. அதான் என்னன்னா, சில பேர் சிமித்தன்னா சில பேர் இந்த வேண்ட வேண்ட மாதிரியே காட்டி கொள்றாங்க. இல்ல ஏதோ பெரிய தாங்கள் நான் அப்படி வாழ்றோம் இப்படி வாழ்றோம்ன்றாங்க. ஆனா சில காரு வீடு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்கடா. என்னட காசு வாங்கினவங்க இல்ல, என்ன காசு? அதுவும் சில பேர் என் கண்ணுக்கு முன்னுக்கே நின்று கொண்டு இப்படி எல்லாம் பொழுதுக்க விசராமிருது கடுப்பாமிருது. சில பேர் அட்டி அப்படி ஜாவங்களுக்கு பிடிச்ச ஜாவங்களுக்கு பாருங்க, அட்டிச்சு பிடிச்ச ஜாவங்களுக்கு இப்படி பந்தா போட்டவனுக்கு. சில பேர் கல்யாணத்துக்கு கண்டு வேண்டி இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடந்து பிள்ளை பெற்று பிள்ளைக்கு 5வது பிறந்த நாளும் வந்துட்டுது. ஆனால் இப்போவும் அந்த அதை பற்றி வேணதை காட்டி கொள்றாங்க. ஓ நீங்க முதல் சொன்னீங்க தான் இப்படி எல்லாம் தேவையில்லாம கொடுக்காதுன்னு. சொல்றேங்க ஒன்று சொல்லுங்க சிமித்தண்ணாவா? ஓ சிமித்தண்ணா, உன்னோட கதைச்சு போட்டு கடைசியில் அந்த ஆள் சரியா உன்னட்டே இப்போ காசு கேட்க போகுது. மெதுவாக ஃபோனை கதைச்சிட்டு மெதுவாக ஃபோனை வச்சு உனக்கு அது குட்டுன்னு சொல்லுவேன். சிமித்தண்ணா ஒரு ஒருக்கா நீங்க பையங்க வா, நான் இங்கே இருக்கார அவர் காவனிச்சிட்டு வார. நல்ல ரிங்ஸ் ஆகுமா? நல்ல ரிங்ஸ். அப்ப நான் உனக்கு இவ்வளவு நேரம் பெரிய கதைக்கிறோம் தெரியல. அடே நீ யாருக்கும் காசு கொடுத்துட்டேன் தெரியும். அவன் ஒண்ணு ஏமாத்திட்டானோ இல்லாட்டா அவனோட போன் அடிக்க ஆன்சர் பண்ண விட்டானோ இல்லாட்டா அவன் போனை மாத்திட்டு போட்டானோ தெரியும். நீ அவனை காசை வாங்குறதுக்கா எல்லாருக்கும் மட்டும் சொல்லி கொண்டு நிக்கிற இப்படி அவன் காசு வருது தெரியல தெரியல தெரியா? அடே சிலாக இப்படி தெரியா எல்லாரும் மட்டும் இல்ல தெரியா, சிலாக காசு வாங்கி போட்டு தருவாங்க, சிலாக அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க, சிலாக வருவாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி. சரி தாங்கள் என்ன எப்ப கடைசியா கண்டனியா? அடே நான் உன்ன 5 வருஷமா கண்டறேன் ஞாபகம் இருக்கா? நான் உன்னோட வந்து 5 வருஷத்துக்கு பிறகு எந்த சந்தர்ப்பத்துல வந்தேன்னு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 5 வருஷத்துக்கு கைய ஐபோன் வாட்ச் செயின் 13 Pro. நீங்க கலாதியா இருக்கீங்களா? அது பிரச்சனை இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஊருக்கு அவசரமா காசு அனுப்ப வேண்டியிருக்க, நீ ஓடி வந்து மச்சி மச்சி 2000 pounds தாடா 2 மணித்தியாலத்துல பேங்க்ல மாத்தி விட்டு உன்னிட்ட வாங்கினே தான் என் வாழ்க்கை அப்படி மாறினது. நான் இப்ப அப்படி இருக்கிற காரணமே அந்த காசு தான். உண்ட வாழ்க்கை மாறி, ஆனா எந்த வாழ்க்கை ஓட்டியா போயிட்டேடா? 2 மணித்தியாலத்தை மாத்திரன்னு சொல்லிட்டு போனியடா. ஓ அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு இப்பத்தான் வார. அப்ப நம்மளுக்கு அந்த காசு மாத்தேலையோ? இன்னும் காசு மாத்தேலையோ? அப்ப நீ மாத்திரண்டு வரும் நினைச்சு கொண்டிருக்கிற. தெரியுமாடா அப்பப்ப காசுகள் வந்து வந்து போறபடியா ஒரு வருஷமா அடிக்காது மறந்துட்டு காசை வச்சு போட்டு போ. அடே வழியால போய் உனக்கு 2 மணி உனக்கு காசை போட்டு விடுறேன். காசு வாங்கினா மட்டும் மறந்துடானா? அவசரம் தேவையிருந்தா காசு கேளுங்கடா, மாறுறது பிரச்சனை இல்லை. ஆனால் காசை வேண்டி போட்டு அதுக்கு பிறகு ஃபோன் எடுத்தா ஃபோனே மேன்சர் பண்ணுறீங்கல்ல, ஒரு ரெஸ்பான்ஸ் ஆஜி பண்ணி சொல்லுங்கடா, கொடுத்த வாக்கை காப்பாத்துங்க. ஐயோ மறந்துருப்பேன் வந்து நான் இவன் இன்னும் மறக்கல. சரி பை கடிச்சு காசு கேட்போம். ஹலோ பை,
டேய் அப்ப நீயேன போயியோ பொய்யான ஐயோ பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்து வாழும் எம் பிள்ளைகளுக்காக காப்போம் தமிழ் தமிழ் மொழி மற்றும் கலைத்திறனுக்கான மாபெரும் போட்டித் தொடர் விரைவில் உதிக்கிறது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிரித்தானியா ஆக்ஸ்போர்டில் அமைந்துள்ள உலக தமிழர் வரலாற்று மையத்தில் நடைபெறும் காப்போம் தமிழ் மாபெரும் போட்டித் தொடரின் அறிமுக விழாவில் உங்கள் குடும்பம் சகிதம் வருகை தந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இது அடுத்த தலைமுறையின் தமிழ் அறிஞர்களுக்கான தேடல்.